த ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். வரலாற்று நிகழ்வுகளையும் முக்கிய தினங்களையும் நினைவு கூறும் வகையில் கூகுள் நிறுவனம் டூடுல் வெளியிட்டு சிறப்பித்து வருகிறது. அந்த வகையில் இன்றைய கூகுள் டூடுல் பெண் ஒருவர் கையில் புத்தகத்துடன் இருக்கும் காட்சி வெளியிடப்பட்டுள்ளது. யார் அந்த பெண்? கூகுளின் டூடுலில் உள்ள அந்த பெண் சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் பட்டதாரி என்ற பெருமைக்கு சொந்தக்காரரான காமினி ராய். காமினி ராய் கிழக்கு வங்காளத்தில் பேக்கர்குஞ்ச் மாவட்டத்தை சேர்ந்த வசந்தா கிராமத்தில் அக்டோபர் 12, 1864 பிறந்தார். இப்பொழுது அந்த ஊர் வங்காள தேசத்தில் பாரிசால் மாவட்டத்தில் உள்ளது. பிரிட்டிஷார் ஆட்சி காலத்தில் கொல்கத்தாவில் உள்ள பெத்தூன் கல்லூரியில் படித்து வந்த காமினி சமஸ்கிருதத்தில் பட்டம் பெற்று இந்தியாவின் முதல் பெண் பட்டதாரி என்ற வரலாற்றை படைத்தார். கவிதை எழுதுவதில் ஆர்வம் காட்டி வந்த காமினி பெண்களுக்கு ஆதரவாகவும் பெண்களின் வாக்குரிமைக்காகவும் தொடர்ந்து போராடினார். காமினி ராய் வங்காளத்தைச் சேர்ந்த மேல்தட்டு குடும்பத்தில் பிறந்தவர். இவரது தந்தை சாந்தி சரண் சென். இவர் ஒரு நீதிபதி, பிரம்ம சமாசத்தின் முன்னணி தலைவர்களுள் ஒருவர் மற்றும் எழுத்தாளரும் கூட. இவரது சகோதரர் நிஷித் சந்திரா சென் கொல்கத்தா உயர் நீதிமன்றத்தின் புகழ்பெற்ற வழக்கறிஞராகவும் பின்னர் கொல்கத்தாவின் மேயராகவும் இருந்தவர். இவரது சகோதரி ஜாமினி. இவர் நேபாள அரச குடும்பத்தின் குடும்ப மருத்துவர். காமினி ராய்க்கு சிறு வயதில் இருந்தே இலக்கியத்தில் அதிக ஈடுபாடு இருந்தது. தனது 8 வயதிலேயே கவிதைகள் எழுத ஆரம்பித்தார். இவரது முதல் கவிதை புத்தகம் அலோ ஓ சாயா 1889 வெளியானது. பெண்களுக்கு கல்வி என்பது அறவே மறுக்கப்பட்டிருந்த அந்த காலத்தில் காமினி ராய் ஒரு பெண்ணியவாதியாக விளங்கினார். காமினி ராய் பன்முக முன்னேற்றமும் திறமைகளை வளர்ப்பதும் தான் பெண் கல்வியின் நோக்கமாக அமைய வேண்டுமென கல்கத்தாவில் உள்ள ஒரு பள்ளியில் பேசும்போது கூறியுள்ளார். தி ப்ரூட் ஆஃப் தி ட்ரீ ஆஃப் நாலேஜ் என்ற வங்காள கட்டுரையில் அவர் கூறிய வார்த்தைகள் கவனிக்கப்பட வேண்டியவை. அதில் பெண்களின் முன்னேற்றத்திற்கு தடையாய் இருக்கும் முக்கிய காரணங்களில் ஒன்று ஆண்களின் அதிகார ஆசைதான். பெண் விடுதலையை அவர்கள் மிகுந்த சந்தேக கண்ணோடு பார்க்கிறார்கள். ஏன் அதே பழைய பயம், எங்கே பெண்களும் தங்களை போல் உயர்ந்து விடுவார்களோ என்ற பயம்தான் என்ற வரிகள் அனைவரின் கவனத்தை ஈர்த்தவை என்றே கூற வேண்டும். காமினி ராய் 1921 பாங்கிய நாரி சமாஜின் சார்பில் மிருணாளினி சென், குமுதினி மித்ரா ஆகியோருடன் சேர்ந்து பெண்களின் வாக்குரிமைக்காக போராடினார். 1925 பெண்களுக்கு வாக்குரிமை கிடைத்தது. 1926 முதல் முறையாக வங்காள பெண்கள் வாக்களித்தனர். காமினி ராய் பிற எழுத்தாளர்களையும் கவிஞர்களையும் ஊக்குவிப்பதில் ஆர்வம் கொண்டிருந்தார். பாரிசாலில் வாழ்ந்த சுஃபியா கமல் என்ற இளம் பெண் தனது எழுத்துப் பணியை தொடர்வதற்காக காமினி ராய் ஊக்கப்படுத்தினார். 1930 வங்காள இலக்கிய மாநாட்டிற்கு தலைவராக இருந்தார். 1932 மற்றும் 1933 பாங்கிய சாகித்ய பரிஷத்தின் துணைத் தலைவராகவும் இருந்தார். இவர் 1909 தனது கணவரை இழந்தார். கணவரது மரணம் இவரை மிகவும் பாதித்தது. அத்துயரம் இவரது கவிதைகளிலும் பிரதிபலித்தது. ரவீந்திரநாத் தாகூரின் படைப்புகளிலும் சமஸ்கிருத இலக்கியத்திலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் காமினி ராய். கொல்கத்தா பல்கலைக்கழகம் ஜகத்தாரிணி தங்கப்பதக்கம் வழங்கி இவரை கௌரவப்படுத்தியது. காமினி ராய் தனது கடைசி காலத்தில் சில ஆண்டுகள் கசாரிபாக் என்ற சிறிய நகரத்தில் வாழ்ந்து வந்தார். அங்கு மகேஷ் சந்திர கோஷ், திருதேந்திர சௌத்ரி போன்ற அறிஞர்களிடம் இலக்கியம் மற்றும் பிற தலைப்புகளில் கலந்துரையாடுவதில் தனது நேரத்தை கழித்து வந்தார். தனது வாழ்நாள் முழுவதும் பெண்களின் முன்னேற்றத்திற்காக குரல் கொடுத்து வந்த காமினி 1933 உயிரிழந்தார். பெண்ணியவாதியாகவும் பெங்காலி கவிஞருமான காமினி ராயின் 155 பிறந்த நாளை முன்னிட்டு கூகுள் நிறுவனம் டூடுல் வெளியிட்டு சிறப்பித்துள்ளது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.